ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெய்லி டேஸ்டி ஃபுட். நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவா கேரட் பல்கோவா செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கேரட், துருகிய கேரட் ஒரு கப், அதுக்கு டபுள் மடங்கா பால் எடுத்திருக்கேங்க, சர்க்கரை ஒரு கப், நெய் தேவையான அளவு, கிஸ்மிஸ் பழம், முந்திரி, ஏலக்காய் ரெண்டு, சால்ட் தேவையான அளவு. இப்போ நான் அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் வச்சிருக்கேங்க, ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், நெய் உருகட்டுங்க. நெய் உருகினதும் முந்திரி, முந்திரி பொன்னிறமானதும் நம்ம திராட்சையை போட்டு இப்படி வறுத்து எடுத்துக்கணுங்க. நெய்யிலே வந்து நம்ம துருகிய கேரட்டையும் போடுறோம், போட்டு அதுல நல்லா வறுத்துக்கணும். கேரட் நல்லா வதங்கினதும் இதுல நம்ம ஒரு கப் பால் ஊத்த போறோம். இப்ப கேரட் நல்லா வதங்கிடுச்சுங்க, இது கூட இன்னும் கொஞ்சம் பால் போட்டுக்கலாம். அடி பிடிக்காம இப்படி கலரி விட்டுட்டே இருங்க. பால் நல்லா சுண்டி வந்த பிறகு இது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா சேர்ந்து வந்த பிறகு இப்ப ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கால் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நல்லா இப்படி ஒட்டி பிடிக்காம வரணுங்க. அப்புறம் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை இதுல போட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ சூடான கேரட் பால்கோவா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெய்லி டேஸ்டி ஃபுட்.